அனுக்ரஹப்ரதாம் புத்திம் அனகாம் ஹரிவல்லபாம் அசோகாம் அம்ருதாம் தீப்தாம் லோகசோக விநாசினீம். சுசக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் 37வது திருநாமம் லோகசோக விநாசினி என்பது அடியனின் ஸ்ரீபாஷ்யாதி ஆச்சாரியன் டாக்டர் ஸ்ரீ உவே கருணாகராச்சாரியார் சுவாமிக்கு ஒரு 15 வருடங்கள் முன்னாடி லம்பார் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வந்தது. டிஸ்க் ப்ரொலாப்ஸ்னா நம்ம இடுப்பில் தண்டுவடம்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் உள்ள அந்த டிஸ்க் அது லேசாக கொஞ்சம் நகர்ந்து இருந்தது. அதனால் அவருக்கு கடுமையான இடுப்பு வலி ஏற்பட்டது. அப்போது அவர் என்ன பண்ணார், பல மருத்துவர்களை அணுகினார். எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்க, இது ஆப்ரேஷன் தான் பண்ணணும், சர்ஜரி பண்ணாமல் இது உங்களுக்கு குணமாகாது என்று சொல்லிவிட்டார்கள். அவருக்கோ கொஞ்சம் யோஜனை ஆப்ரேஷன் பண்ணிக்கிறதுல, ஏன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ ரொம்ப ஆச்சாரக்காரர், ஆச்சாரம் உள்ளவர்கள் ஒரு இடுப்பில் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஆப்ரேஷன் பண்ணணும்னா அந்த ஆப்ரேஷன் பண்ணி ஹாஸ்பிட்டலில் தங்கக்கூடிய காலம், அங்கே ஆச்சாரமான உணவு நம்மளால் எடுத்துக்க முடியாது, இது ஒரு கட்டம், நம்முடைய அனுஷ்டானங்கள் பண்ண முடியாது. அவர் தினந்தோறும் தம் திருமாளிகையில் நவநீத நடகிருஷ்ணன்னு அந்த கண்ணபிரான் திருமாளிகை பெருமாள் அவரை தினந்தோறும் ஆராதித்து வருகிறார், அந்த பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ண முடியாது. ஹாஸ்பிட்டலில் பெட்ரிடனாக இருக்கும்போது பிரம்ம யஜ்யம்னு தினந்தோறும் வேதம் சொல்ல முடியாது, தலைக்கு தண்ணீர் விட்டு தீர்த்தமாட முடியாது, அனுஷ்டானங்களில் இவ்வளோ குறைவு ஏற்படும். அதனால் அந்த சமயம் ரொம்ப வருந்தினார், அடடா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலைசேஷன்னு நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன்னா இது என்ன ஆகுது, இந்த என்னுடைய இவ்வளோ அனுஷ்டானங்கள் குறைஞ்சி போகும், ஏதோ இவ்வளோ தூரம் சாஸ்திரத்தில் சொன்ன அனுஷ்டானங்களை பின்பற்றி நாம் வாழ்ந்துட்டோம், கிட்டத்தட்ட 60 வயசு வரைக்கும் எந்த சாஸ்திர விதியையும் மீறாமல் அதன்படி நாம் வாழ்ந்து வரோம், இப்போ திடீர்னு ஆப்ரேஷன்னா அதில் நிறைய கஷ்டம் இருக்கே, அஃப்கோர்ஸ் அது சாஸ்திரமே ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கு அதையும் நாம் சொல்லணும். ஏன்னா இப்போது வியாதி ஏற்பட்டவர்கள், பெட்ரிடனாக இருக்கிறவா, உடல்நிலை சரியில்லாதவர்கள், அவா அந்தந்த இடத்துல சாஸ்திரத்திலேருந்து சில தளர்வுகள் உண்டு, ரிலாக்ஸேஷன்ஸ் உண்டு, ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணுங்கிற தேவை அவளுக்கு கிடையாது தான். இருந்தாலும் இந்த ஆப்ரேஷனும் இல்லாமல் நம்ம வேறு விதமாக நன்றாக இருக்க முடியாதா என்று சிந்தித்தாராம். அந்த சமயம் அப்போது ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமத்தை அலங்கரித்து வந்த ஸ்ரீமுஷ்ணம் பெரியாண்டவன் சுவாமி அவரை ஸ்ரீ உவே கருணாகராச்சார் சுவாமி போய் சேவித்தார். அப்போது ஸ்ரீமுஷ்ணம் பெரியாண்டவன் ஸ்ரீ உவே கருணாகராச்சார் சுவாமிகிட்ட கேட்டாராம், எப்படி பாருக்க எல்லாம் உடம்பெல்லாம் நல்லா இருக்கா எல்லாம் கேட்டாராம். அப்போது சுவாமி இந்த விஷயத்தை சொன்னாராம், இந்த மாதிரி இடுப்பில் வந்து கடுமையான வலி, மருத்துவர்களை எல்லாம் சந்தித்தேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துகிட்டு கண்டிப்பாக இடுப்புக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, வேறு வழியே இல்லை அப்படின்னாராம். அப்போது பெரியாண்டவன் சொன்னாராம், உன் நிலை எனக்கு புரியுது, நீ ஆச்சாரக்காரன், இவ்வளோ ஆச்சாரத்தை பின்பற்றக்கூடியவன்னா உடனே ஹாஸ்பிட்டலில் போய் ஆப்ரேஷன் இதெல்லாம் யோசிப்ப, எதுக்கு அவசரப்பட்டு கத்தி வைக்கணும், லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தை தினந்தோறும் சொல்லு, தாயாருடைய திருநாமங்களை தினந்தோறும் சொல்லு, நீ சாஸ்திர வரம்பிலிருந்து இம்மி கூட விழுவாதபடி உனக்கு இந்த நோயை எப்படி குணப்படுத்தணுமோ தாயார் குணப்படுத்தி கொடுப்பா அப்படின்னு சாதிச்சாராம். அதன்படி ஸ்ரீ உவே கருணாகராச்சார் சுவாமி தினந்தோறும் இந்த லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தையும் சொல்லி லக்ஷ்மி சகஸ்திரநாமத்துக்கும் விளக்க உரை எழுத ஆரம்பித்தார். தாயாருடைய அனுகிரகத்தால் இந்த லக்ஷ்மி அஷ்டோத்தரத்துக்கும் விளக்கம் எழுதுவோம், டெய்லி சேவிப்போம், லக்ஷ்மி சகஸ்திரநாமத்துக்கும் விளக்கம் எழுதுவோம் என்று அவர் தினந்தோறும் அதை எழுத தொடங்கினார். இந்த லக்ஷ்மி சகஸ்திரநாமத்தில் மொத்தம் 1008 திருநாமங்கள் உண்டு. ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்க நாச்சியாருக்கு அர்ச்சனை பண்ணக்கூடிய அந்த 1008 திருநாமங்களின் தொகுப்பு லக்ஷ்மி சகஸ்திரநாமம்னு இருக்குது. அதில் ஆரம்பித்து ஒன்று எழுதிக்கொண்டே வருகிறார். அதில் 252வது திருநாமம் எழுதுகிறார் கரெக்டாக, 1008 கரெக்டாக 1/4 252வது திருநாமத்துக்கு விளக்கம் எழுதும்போது அப்போது ஒரு மருத்துவரை சந்திக்கக்கூடிய ஒரு அப்பாயின்மெண்ட் அவருக்கு கிடச்சிது. அந்த டாக்டரை போய் பார்த்தப்போ அவர் பார்த்துட்டு, இல்லை சார், நீங்கள் அதுக்கப்புறம் எப்போ உங்களுக்கு இடுப்பில் டிஸ்க் ப்ரொலாப்ஸ்ன்னு சொன்னாங்களோ அதுக்கப்புறம் பெருசாக ஸ்ட்ரெயின் கொடுக்கலை, ரெஸ்டில் தான் இருந்திருக்கீங்க, நம்ம கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டே ட்ரை பண்ணலான்னு அந்த டாக்டர் சஜஸ்ட் பண்ணார். அதன்படி என்ன பண்ணார், அதுலேருந்து இடுப்புக்கு பெல்ட் மட்டும் போட்டுட்டு இன்றைக்கும் சுவாமியை தான் ஃபாலோ பண்ணுவார், எங்கேயா ட்ராவல் பண்ண போகிறார் அல்லது பெருமாளெல்லாம் எழுந்தருளை பண்ணணும், ஆத்து பெருமாளை எழுந்தருளை பண்ணிட்டு வரணும்னா இப்போ பொதுவாக நம்ம ஊருக்கெல்லாம் வந்தால் அடியன் ஒரு பக்கம் கை பிடிச்சிப்பேன், சுவாமி இன்னொரு பக்கம் ஏழை பண்ணுவார், அப்போ இடுப்புக்கு உடனே அந்த பெல்ட் போட்டுருவார், அந்த மாதிரி போட்டுக்கோங்க, மருந்து மாத்திரை மட்டும் தரேன், இதுலேயே குணப்படுத்தி விடலாம் அப்படின்னு அந்த டாக்டர் சஜஸ்ட் பண்ண,
அந்த மருத்துவருடைய ஆலோசனைப்படி அவர் அதுக்கப்புறம் கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட், மருந்து மாத்திரைகள் மட்டும் எடுத்துக்கொண்டார், பெல்ட் அவ்வப்போது அணிந்து கொண்டார், ஜெர்க்கோடு டிராவல் பண்ணுறதை தவிர்த்தார். இப்படி பண்ணி பண்ணி ஓரளவு அந்த கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் மருந்து மாத்திரையிலேயே ஃபுல்லாக அது ரெடியூஸ் ஆகாதனாலும் ஓரளவு சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வந்து அந்த இடுப்பு வலிங்கிறது அவருக்கு நன்றாகவே குறைந்தது. அதுக்கப்புறம் பின்னாடி அடியனை சந்தித்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2016-17 இந்த விஷயத்த சுவாமி அடியன்ட்ட சொல்லி, நாம் சாஸ்திர வரம்புக்கு கட்டுப்பட்டு வாழணும்னு நினச்சா தாயார் என்றைக்குமே கைவிட மாட்டா, அந்த சாஸ்திரத்தை அனுஷ்டிக்கும்படி நமக்கு அனுகிரகம் பண்ணிடுவா, அதனால தான் நான் ரொம்ப பயந்தேன், ஹாஸ்பிட்டலில் போய் சர்ஜரி பண்ணி சர்ஜரிக்கு அப்புறம் நாம் எவ்வளோ தூரம் அனுஷ்டானப்படி இருப்போமோ எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன், இன்னி வரைக்கும் இந்த இடுப்பை நல்லா வச்சுருக்காருனா தாயார் தான் காரணம்னார். ஆஹா அப்படியா சுவாமி, ஏன்னா நாம் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறதுனால இதில் நமக்கு ஒரு ஆர்வம், அப்படியா சுவாமின்னு கேட்டேன். அப்போ சுவாமி சாதிச்சார், தாயாருக்கு லோக சோக வினாசினின்னு ஒரு பேர் உண்டுன்னார். என்னன்னா லோகம் என்ற வார்த்தை பொதுவாக உலகத்தையும் குறிக்கும், அதே லோகம்ங்கிற வார்த்தை சாஸ்திரங்களையும் குறிக்கும், அதாவது வேத சாஸ்திரங்களுக்கும் லோகம்னு பேர். அந்த சாஸ்திரங்கள் எப்போ சோகப்படும்னா சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ண யாருமே இல்லைன்னா சோகப்படுமா? ஏன்னா சாஸ்திரங்களுக்கு எப்போ பெருமைனா, நான் எல்லாம் படிச்சுட்டேன் என் மைண்டில் இருக்குது, அல்லது நான் இதெல்லாம் புக்கில் போட்டு வச்சுட்டேன், சாஸ்திரங்கள் எல்லாம் சிடியில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன், அல்லது யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டேன்னா இதுக்காகலாம் சாஸ்திரம் சந்தோஷப்படாது. சாஸ்திரத்துக்கு எப்போ சந்தோஷம்னா நாம் வாழ்க்கையில் அனுஷ்டானம் பண்ணி காமிச்சா மட்டும்தான் அந்த சாஸ்திரங்கள், அப்பா பகவான் நம்ம பூமிக்கு கொடுத்தார், யாராவது ஒருத்தராவது ஃபாலோ பண்ணுறாருன்னு அந்த சாஸ்திரங்கள் சந்தோஷப்படும். நாம் அதையே பண்ணாமல் சாஸ்திரங்கள்லாம் நன்னா படிச்சுட்டேன் சார், நீங்கள் எப்போ கேட்டாலும் சொல்லுவேன், வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுவியான்னா அது இல்லைன்னா அது சாஸ்திரத்துக்கே வருத்தமாக இருக்குமா? அதனால் தாயார் என்ன பண்ணுறா, லோகத்தில் யாருமே சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணலைன்னா சாஸ்திரத்துக்கு மரியாதையும் இல்லாமல் போயிடும், அந்த சாஸ்திரங்களே வருத்தப்படும். அதனால தான் இப்படி சில மகான்களை தேர்ந்தெடுத்து அவள் என்றைக்கும் அனுஷ்டானத்திலிருந்து விலகாமல் இருக்கும்படியாக பண்ணுறா. சுவாமி ரொம்ப பணிவோடு சாதிச்சார், அடியனுக்கும் அந்த பாக்கியத்தை தாயார் கொடுத்தா இன்றளவும் அனுஷ்டானத்திலேருந்து விலகாமல் இருக்கேன், இனியும் விலகாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஆப்ரேஷன் இல்லாமல் என்னோடய இடுப்பு வழியை தாயாரே க்யூர் பண்ணிட்டா. அதனால் சாஸ்திரப்படி நாம் வாழணும்னு நினச்சா தாயாரே அதுக்கு சேர்த்து அனுகிரகம் பண்ணுவான்னு சாதிச்சார். அப்போ தான் புரிஞ்சுது லோக சோக வினாசினி, லோகங்கள்ங்கிற சாஸ்திரங்கள் தங்களுக்கு டேக்கர்ஸ் இல்லைன்னா, பின்பற்றுவோர் இல்லைன்னா அந்த சாஸ்திரங்கள் வருந்தும். ஆனால் தாயார் என்ன பண்ணுறாருன்னா மிகச்சிறந்த பக்தர்களை தேர்ந்தெடுத்து அவள் சாஸ்திர அனுஷ்டானத்திலிருந்து விலகாமல் அவளை எந்நேரமும் கூட இருந்து காப்பாற்றி அவளுக்கு அந்த சாஸ்திரத்தின் வழியில் நிலை நிறுத்தி அதன் மூலம் சாஸ்திரத்துக்கே ஆனந்தம் கொடுத்துட்றா. அதனால தான் லோக சோக வினாசினி 37வது திருநாமம் லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தில் டாக்டர் சிவுவே கருணாகராச்சார சுவாமி அருளிய விளக்கம், லோகோஹி சாஸ்திரம் தத் உதீரிதானாம் விலங்கனா தஸ்ய து சோக ஏவ தர்மேத சம்ஸ்தாபிய ச லோக சோக வினாசினியம் பதிபிருத்திய வர்க்கான். தன்னுடைய அடியார்கள் என்றும் சாஸ்திர நெறியிலிருந்து விலகாமல் காப்பதாலே லோகம் என்பது சாஸ்திரத்தை குறிக்கும், லோக சோகம்னா நாம் சாஸ்திரத்தை மீறுவதால் சாஸ்திரத்துக்கு ஏற்படும் வருத்தம், வினாசினா போக்குபவள், லோக சோக வினாசினி சாஸ்திரத்துக்கு ஏற்படும் வருத்தத்தை போக்குபவள், நாம் சாஸ்திரத்தை மீறாமல் கடைபிடிக்கும்படி நம்மை காத்து அதன் மூலம் சாஸ்திரத்துக்கு ஏற்படும் வருத்தத்தை போக்குபவள் லோக சோக வினாசினி. அது மட்டும் இல்லை, இந்த 252 வரை லக்ஷ்மி சகஸ்ரநாம விளக்கம் எழுதிய சுவாமி மேற்கொண்டு 1008 திருநாமங்கள் வரை லக்ஷ்மி சகஸ்ரநாம விளக்கமும் எழுதி பூர்த்தி பண்ணார். இப்போ லக்ஷ்மி அட்டோத்தரத்துக்கு அடியன் விளக்கம் சொல்லிட்டு இருக்கேனாலும் இந்த 108 திருநாமங்களுக்கும் சுவாமி தான் நிருப்தி சாதிச்சார். எப்படி நாம் விஷ்ணு சகஸ்ரநாமம் 1000 நாமங்கள் 1000 கதைகள் பராசர பட்டருடைய விளக்க உரை அடிப்படையில் பார்த்தோம், இதுக்கு விளக்கங்களாக ஸ்லோகங்கள் வடிவில் அந்த திருநாமத்துக்கு மீனிங் எங்க என்னங்கிறத டாக்டர் சிவுவே கருணாகராச்சார சுவாமி தான் ஸ்லோகங்கள் மூலமாக விளக்கினார். அப்படி மகான்களை வாழ வைத்து அவ மூலம் சாஸ்திர அனுஷ்டானத்தையும் கடைபிடிக்க வைக்கிறாள். சாஸ்திரங்களுக்கு ஏற்படும் சோகத்தை போக்குபவள் லோக சோக வினாசினி 37வது திருநாமம். நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாச்சியாரை தியானித்து கொண்டு லோக சோக வினாசின்யை நமஹா, லோக சோக வினாசின்யை நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் நாமும் சாஸ்திர நெறிப்படி வாழ்ந்து நமக்கு ஏற்படும் சோகங்கள் நீங்கி ஆனந்தமாக இருக்க தாயார் அருள் புரிவாள். லக்ஷ்மி அஷ்டோத்திரம் கேட்குறோம், அதனால் நம்ம யாருக்கும் ஸ்கால்பல் என்ற மருத்துவரின் கத்தியே நம் உடலில் படாதபடி ஆரோக்கியமாக இருக்கவும் தாயார் அருள் புரிவாள். நன்றி, வணக்கம்.